வருங்காலத்தில் அரசு பணி பெறப்போகும் மாணவர்களுக்கு பயன்படும் விதமாக தற்பொழுது ஒரு பதினைந்து வினாக்கள் இந்தியன் பாலிட்டி இந்தியன் அரசியலமைப்பிலருந்து நம்ம இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்குறோம் இந்த கேள்விகள் வந்து எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா அதாவது யூபிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ போன்ற தேர்வுகளுக்கு படிக்கும் அதிகமான பேர் பயன்படுத்தும் மேக் க்ரௌஹில் அப்படின்ற சொல்கிற ஒரு புத்தகத்துலேருந்து நம்ம எடுத்துருக்குறோம் பாருங்கள் இதுக்குரிய ஆன்சர் வந்து நான் கொடுக்கல ஏன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபுல் எக்ஸ்ப்ளேஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து போடுவேன் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் த பிரம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அதை பற்றின அது வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அதாவது இந்திய அரசு ஒரு அரசின் பகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அடைய வேண்டிய நோக்கங்களும் குறிக்கோள்களும் ஆப்ஷன் சி வந்து பாராளுமன்றத்தால் திருத்தப்பட முடியாது அப்புறம் ஆப்ஷன் டி வந்து இந்திய அரசியலமைப்பின் அதிகார ஆதாரமாக உள்ளது இந்திய அரசியலமைப்பு முன்னுரை வந்து எதை சொல்லுது சரிங்களா அது வந்து என்னன்ற இதை வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷனோடு நான் இதுக்கு ஒன்று வீடியோ போடுறேன் செகண்ட் கொஸ்டின் பாருங்க த பவுண்ட்ரி ஆஃப் எ ஸ்டேட் இன் இண்டியா கேன் பி ஆல்ட்ரேட் தோ த ப்ரொசீஜர் லைட் டவுன் இன் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி ஆர்டிகல் செவன் அதாவது எழுபது அதாவது ஆர்டிகல் த்ரீ இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தின் எல்லையை வரையறுக்கப்பட்ட நடைமுறை மூலம் மாற்ற முடியும் அதாவது இந்த நம்ம இந்திய பாராளுமன்றம் வந்து ஒரு உறுப்பு அதாவது ஒரு ஆர்டிக்கலை பயன்படுத்தி மாநிலத்தோட எல்லையை வந்து மாற்றி அமைத்த முடியும் அது எந்த ஆர்டிக்கல்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம் பாருங்கள் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள் ஓகே பாருங்கள் இன் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ப்ரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அனவுன்ஸு த ஃபார்மேஷன் ஆஃப் எ கமிஷன் டு ஸ்டடி த ரகனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆன் எ லிங்குஸ்டிக் பேஸ்டு அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆய்வு செய்ய ஒரு ஆணையம் அமைப்பதாக அறிவித்தார் மாநிலங்களின் மறுசீரமைப்பை மொழியின் மொழி அதாவது மொழியின் அடிப்படையில் லிங்குஸ்டிக் மா ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருக்காரு அதன் தலைமை வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் டிடி கிருஷ்ணமாச்சாரியா வல்லபாய் பட்டேலா பசல் அலியா அல்ல பந்தா யாருடைய தலைமையில் அமைச்சார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர்டிகல் லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா அதாவது பின்வரும் சட்டங்களில் எது இந்தியாவில் பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைஞ்சது பாருங்க ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றா பிரிட்டிஷ் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலா இந்திய கவுன்சிலி சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றா இந்திய கவுன்சிலிங் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக பாருங்கள் அதாவது இந்தியாவில் பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைஞ்சது எந்த சட்டம் இதுதான் நம்மளுடைய நான்காவது கேள்வி எல்லாமே முக்கியமான கேள்வி தான் நண்பர்களே இது நான் ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்கேன்னா இங்கிலீஷ் மீடியம் அவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் தமிழில் சில தவறுகள் இருந்தால் மேலே வந்து நீங்கள் இங்கிலீஷ்லையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கலாம் இங்கிலீஷை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா பாருங்க ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் இன் விச் தி ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன் வேர் கிரியேட்டட் ஆர் கிராட் கிராண்டட் ஃபுல் ஸ்டேட்ஹுட் பாருங்கள் அதாவது இந்திய ஒன்றியத்தின் பின்வரும் மாநிலங்கள் இருந்தது சரியான கால வரிசை என்ன அது எந்த வரிசையின்படி ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுன்றது எந்த ஸ்டேட் உருவாச்சு அதே போல் ஒரு நாலு ஸ்டேட்டை கொடுத்து அதோடைய சரியான வரிசை அமைப்பை கேட்டிருக்காங்க அந்த அதை வந்து நீ ஆர்டர் படி பாருங்கள் ஆந்திரப்பிரதேசம் வந்து ஒன்றில் ரெண்டாவது நாகாலாந்து மூணாவது மகாராஷ்ட்ரா நான்காவது ஹரியானா இதை சரியான ஆர்டரில் வந்து கூறிங்க கீழே கொடுத்துருக்கோம் வர ஏ பிசிடி மூணு மூணு ஆப்ஷன் மூணு நாலு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து எந்த ஆர்டர் படி வந்து பிரி வந்து மாநிலங்கள் வ உருவாச்சு அந்த வரிசையை வந்து சரியாக தெரிவிங்க பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் கொஞ்சம் வந்து கவனித்து உங்களுடைய ஆன்சரை யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் பின்வருவனற்றுள் மாநில மறு ஆணையத்தின் உறுப்பினர் இல்லாதவர் யார் அதாவது பண்டித ஜவஹர்லால் நியமிக்கப்பட்டதில் கீழே வர ஒரு அந்த இவங்களை வந்து ஆளுவியத்தில் ஒருத்தர் மட்டும் கிடையாது சரிங்களா பாருங்கள் ஹூ அமாங் த ஃபாலோவிங் வாஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் அர்கனைசேஷன் கமிஷன் அதாவது எஸ்ஆர்சின்னு சொல்லுவாங்க ஸ்டேட் ரெகனைசேஷன் கமிஷன் அப்பாயிண்டட் பை பண்டித் ஜவஹர்லால் நேரு யா பண்டித் ஜவஹால் நியமிக்கப்பட்டவர்கள் கீழ்வர்கள் யார் வந்து நியமிக்கப்படவில்லை நீதிபதி பசலலியா கொட்டி ஸ்ரீ ராமுலுவா கே எம் பணிக்கரா இல்லை குன்ஸ்ருவா யார் வந்து ஜவஹர்லால் நேரு நியமிக்கலை அதான் கேள்வி சரிங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா ஓகே நம்ம பாலிட்டா செவன்த் கொஸ்டின் பாருங்கள் இப்போ டிஸ்பிளே ஆகும் பாருங்கள் ஓகே பாருங்க விச் one among தி ஃபாலோவிங் has த பவர் டு ரெகுலேட் த ரைட் ஆஃப் citizenship இன் இண்டியா பாருங்க இந்தியாவில் குடியுரிமை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் பின்வரட்டும் எது அதாவது குடியுரிமை தொடர்பாக ஒழுங்குபடுத்தும் அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது மத்திய அமைச்சரை விட்ட இருக்கா இல்லை பாராளுமன்றத்துக்கு இருக்கா இல்லை உச்ச இல்ல இருக்கா இல்லை சட்ட ஆணையத்துக்கு இருக்கா நம்ம குடியுரிமை தொடர்பான சட்டங்கள் மற்ற அந்த அந்த அதோடைய அதிகாரங்கள் எந்த அமைப்பிடம் இருக்குது மத்திய அமைச்சரவையாக பாராளுமன்றமாக உச்ச நீதிமன்றமாக இல்லை சட்ட ஆணையமா சரிங்களா இதுதான் நம்மளுடைய செவன்த் கொஸ்டின் இப்போ இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் வந்து படித்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ நமக்குடைய அடுத்த எட்டாவது கேள்விக்கு போவோம் பாருங்கள் ஓகே பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் ஆட்குணர்வு என்ற நீதி பேராண்மை வெளியிடும் அதிகாரம் யாருக்கு மட்டும் உள்ளது தான் நம்ம எடுத்துக்கணும் கொஸ்டின் பாருங்க இன் தி கான்ஸ்டியூஷன் தி பவர் ஆஃப் இஷ்யூ ரிட் ஆஃப் ஹேப்பஸ் கார்பஸ் அதாவது நம்ம நீதி பேராண்மை இஸ் வெஸ்ட் ஒன்லி இன் பாருங்க இந்த சுப்ரீம் கோர்ட் பி ஹை கோர்ட் அடுத்து சபார்டினேட் கோர்ட்ஸ் அதாவது த சுப்ரீம் கோர்ட் அண்டு ஹை கோர்ட்ஸ் பாருங்கள் உச்ச நீதிமன்றமா உயர் நீதிமன்றமாக சார்பு நீதிமன்றங்களா இல்லை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் சரிங்களா உங்கள் ஆன்சரை நல்லா யோசிச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நைன்த்து அடுத்த நைன்த்து கொஸ்டினுக்கு போவோம் பாருங்கள் பாருங்கள் ஓகே பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின்படி பின்வரும் ஒன்று எந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அடித்தளமாக இல்லை அதாவது மத சுதந்திரத்தின் மீது அரசு கட்டுப்பாடு விதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஆக்சுவலாக இங்கிலீஷ்லேயும் பாருங்கள் அண்டர் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் எ ஸ்பெசிஃபிக் கிரவுண்ட் ஆன் விச் தி ஸ்டேட் கேன் பிளேஸ்டு ரெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் எது தொடர்பாக வந்து மாநில அரசு வந்து மத சுதந்திரம் மீது கட்டுப்பாடு விதிக்க முடியுமான்னு தான் கேள்வி பாருங்கள் பொது ஒழுக்கமாக இல்லை ஒழுக்கம் தொ ஒழுக்கம் தொடர்பானதா இல்லை சமூக நீதி தொடர்பானதா இல்லை சுதந்திரம் சுகாதாரம் தொடர்பானதா சரிங்களா இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் கொஸ்டினை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்திருக்கலாம் ஆனால் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நீங்கள் படித்து புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இந்த திருநான எயிட் கொஸ்டின் பாருங்க அண்டர் தி ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா விச் தி எக்ஸப்ஷன் ஆஃப் சர்டைன் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்ஸ் தேர் இன் வாட் இஸ் த மேக்ஸிமம் பீரியட் ஃபார் டிட்டன்ஷன் பாருங்கள் ஆஃப் எ பர்சன் அண்டர் ப்ரவென்டிவ் டிட்டன்ஷன் பாருங்கள் அதாவது இந்த காவல் காவல் எடுத்து விசாரிக்கிறாங்களா இந்திய அரசின் இருபத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் குறிப்பிட்ட சில விதிகளை தவிர அதில் தடுப்பு காவலில் உள்ள ஒருவரை காவலில் வைக்க அதிகபட்ச காலம் தடுப்பு காவல் எடுத்து வைக்கிறாங்களா அவங்க காவலில் ஒருத்தர் எவ்வளோ நாள் எடுத்து வைக்கலாம் ரெண்டு மாதமா மூணு மாதமா நான்கு மாதமா இல்லை ஆறு மாதமா சரிங்களா காவலில் வைக்கப்பட்ட அதிகபட்ச காலம் எவ்வளவு ரெண்டு மூணு நாலு ஆறாம் சரிங்களா ஓகே இன்றைய தினத்துக்கான லெவன்த்து கொஸ்டின் பார்ப்போம் பாருங்கள் ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பின்வருமூற்றல் எது இந்திய அரசியலமைப்பின் இருபதாவது பிரிவின் கீழ் உள்ளடக்கப்படவில்லை நம்ம ஆட்டிகள் இருபதாவது பிரிவில் வந்து உள்ள நடக்காதது எது பாருங்கள் முன்னாள் நடைமுறை சட்டம் தடுப்புக்காவல் சட்டம் இரட்டை ஆபத்து சுய குற்றச்சாட்டுதல் இதில் வந்து எது வந்து இருபதாவது பிரிவில் சேரலை இதுதான் கேள்வி பாருங்கள் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் கவர்டு அண்டர் தி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பாருங்கள் டு ஃபோக்டோலா அதாவது பாருங்கள் ப்ரவென்டிவ் டிடென்ஷன் அதாவது தடுப்புக்காவல் டபுள் அது பாருங்கள் அதுக்கடுத்து செல்ஃப் இன்க்ரிமினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னிரெண்டாவது கொஸ்டின் போவோம் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த எமர்ஜென்சி அண்டர் தி த்ரீ ஃபிஃப்டி அதாவது முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு நமக்கு வந்து எமர்ஜென்சின்றது நமக்கு தெரியும் அதை வந்து யாருன்னா நம்ம குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறாரு அதை பற்றின கேள்வி தான் இந்தியா அர அதாவது அரசியலமைப்பின் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் அவசரநிலை பிரகணம் செய்யப்படுவது இந்திய குடியரசு பின்வரும் உறுப்புகளில் அடங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்துவதற்கான அதிகாரம் இல்லை அது எந்தெந்த உரிமையை நிறுத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை இருபது மற்றும் இருபத்தொன்னா பத்தொம்பது மற்றும் இருபதா இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டா பத்தொம்போது மற்றும் இருபத்தொன்னா நல்லா யோசித்து கவனித்து படித்து பார்த்துட்டு நீங்கள் அடிக்கணும் அதனால தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் டைமிங் கொடுக்குறேன் பாருங்கள் எந்த இதை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எதை வந்து சஸ்பெண்ட் நம்ம குடியரசு தரவர்களால் எமர்ஜென்சி பீரியடில் பண்ண முடியாது இதுதான் கேள்வி சரிங்களா அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஓகே பாருங்கள் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு பட்டியலில் பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டது பின்வரும் திருத்தங்கள் எதன் மூலம் பாருங்க நம்ம வந்து அடிப்படை சொத்துரிமை வந்து எதனுடைய அடிப்படையில் வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அதுதான் கேள்வி பாருங்கள் த ரைட் டு ப்ரா ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட்ஸ் பாருங்கள் என்லிஸ்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் தோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் அமெண்ட்மெண்ட் எந்த அரசியல் சட்டத்தின்படி சொத்துரிமையானது சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து மாற்றப்பட்டது எழுபத்தி மூன்றாவது சட்டத்திருத்தமாக இருபத்தி மூணாவது இல்லை நாற்பத்தி நாளா எழுபத்தாறா சரிங்களா இது எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஹவ் ஆர்டர்ட் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஃபைவ் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் ப்ரொவைடிங் ஃபார் ரிசர்வ் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் தி ப்ரைவேட் செக்டர் ஆல்சோ பாருங்கள் அதாவது தனியார் அதாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் எது வந்து உறுப்பு பதினஞ்சில் அஞ்சில் சேர்ந்துருக்குது அதாவது தனியார் பிள்ளைப்ப இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கள நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்குறது இல்லை அது எந்த அரசியலம்பு சட்டத்திருத்தத்தின்படி கொடுக்குறாங்க தனியார் நிறுவனங்களில் வந்து கொடுக்குறாங்க எண்பத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின்படியாக எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படியாக தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திருத்தின்படியா இல்லை தொண்ணூற்றி மூன்றாவது சட்டத்திருத்தின்படியா சரிங்களா தனியார் கல்வி நிறுவனங்களில் எந்த சட்டத்திருத்தத்தின்படி இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ரிசர்வேஷன் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஓகே பாருங்க டேரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் தி கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் விச் எம்பாடி த சோசியல் ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாஸ் டிஸ்கிரிப்டு பை இந்த வரிகளை சொன்னது யார் அதாவது மாநில கொள்கை வழிகாட்டுதல் நெறிமுறையை பற்றி அந்த வழிகாட்டுதல் கொள்கை இருக்கிற அதை பற்றி மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கை அரச அரசியலமைப்பின் மனசாட்சி ஆகும் அரசியலமைப்பின் சமூக தத்துவம் இவ்வாறு யார் விவரிக்கிறார் கிரான்வில் ஆன்ஸ்டினா ஆஸ்டினா அல்லது ஏவி டைசியா அல்லது டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கரா அல்லது கேசி வேரா வேரோவா சரிங்களா உங்களுடைய ஆன்சரை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ ஒரு பதினஞ்சு கொஸ்டின் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இந்த கொஷினுக்கு வந்து நான் நேற்று வந்து நான் ஒரு ஒரு கியூஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் டெல்லி சுல்தானை பற்றி அதுக்குரிய ஆன்சர் எக்ஸ்பிளைன்ஷனோடு கொடுத்துருந்தேன் அது கடைசி ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தேன் யாரும் வந்து அதுக்கு சரியான ஆன்சர் வந்து சொல்லலை இப்படி வந்து நம்ம தெரிய தவறாக கூட நம்ம ஆன்சர் பண்ணிடணும் ஏன்னா நம்ம போட்டி போடுறது வந்து லட்சம் பேரோட போட்டி போட போகிறோம் நம்ம மூட்டும் போயிடுதுல எத்தனை நாலு லட்சம் பேரோ இல்லை அஞ்சு லட்சம் பேரோ ஆறு லட்சம் பேரோ அதனால் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஆன்சர் ஒரு இதுக்கு தெரியலைன்னா அதை கண்டுபிடிச்சிக்கிறணும் சரிங்களா இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு சில இது உங்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு மேலும் பல தகவல் நான் வந்து இந்த யூடியூப் வாயிலாக நான் தெரிவிக்கிறேன் ஓகே நண்பர்களே தேங்க் யூ பாய்